ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம். ஸ்கூல் விட்டு பசியோடு வர்ற பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதோட கால் கப் அளவுக்கு சர்க்கரை மிக்சர் ஜாரில் நல்லா பிடிச்சி சேர்த்துக்கங்க. ஒரு 50 கிராம் அளவு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி சேர்த்துக்கங்க. அப்போ தான் நம்ம கலக்க பார்த்து சீக்கிரமாக கரைஞ்சி வரும். இது மாதிரி விஸ்காவில் நல்ல முட்டையோட சர்க்கரை கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க. நம்ம சர்க்கரையை பிடிச்சி சேர்த்ததுனால சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதில் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். கால் கப் சர்க்கரை சேர்த்தும் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். முட்டை வாசம் வராமல் இருக்கும். அதே உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கால் கப் சர்க்கரை எடுத்தோம் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இதோட அளவு 100 கிராம் அளவு இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்ததுனால நான் சமையல் சோடா சேர்த்துருக்கேங்க. இதே நீங்கள் மைதா மாவில் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா சேர்க்காமல் கூட செய்யலாம். நல்லா மாவு கட்டிப்படாமல் இது மாதிரி நல்லா கலந்துக்கங்க. 1/4 கப் பால் முட்டை சேர்த்துருக்கோம், அதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா இது மாதிரி கரெக்டான பதத்தில் வரும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் பால் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ மாவை கலந்து எடுத்து வச்சுட்டு நம்ம சர்க்கரை அரைச்சோம்ல அதே மிக்ஸி ஜாரில் 1/10 முந்திரி, 10 பாதாம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப பவுடர் பார்த்துக்க இல்லாமல் இது மாதிரி லைட்டாக கோசாக அரைச்சி எடுத்துட்டு இதோட 6-7 பேரிச்சம்பழம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், பேரிச்சம்பழம் எல்லாமே நல்லா மஞ்சி அரைபட்டிருக்கு. இப்போ அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி இது மாதிரி கொஞ்சம் வட்டமாக தட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி மீடியம் சைஸ்க்கு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவை ஊற்றி எடுக்கிறதுக்கு இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. எத்தனை தேவைப்படுதோ அத்தனை பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு பவுலில் சுற்றியும் தடவிக்கலாம். அப்போ தான் எடுக்க பார்த்து ஈஸியாக வரும். இது மாதிரி பவுலில் நெய் தடவிட்டு இதில் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து 1/2 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கங்க. எல்லா பவுல்லையுமே இது மாதிரி 1/2 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் நம்ம நட்ஸ் பேரிச்சம்பழம் அரைச்சி தட்டி வச்சுருந்தனில் அந்த ஃபில்லிங் எடுத்து நடுவில் வச்சிடலாம். இது மாதிரி எல்லா பவுல்லையுமே நடுவில் வச்சுட்டு இப்போ இது மேலே மாவை நிரவி ஊற்றிக்கங்க. இதை ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை அப்படியே இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் அதுக்கு கடாயில் 1 டம்ளர் அடியில் தண்ணி ஊற்றி ஸ்டீமர் பிளேட் போட்டு இப்போ பவுல் எல்லாத்தையும் அடுக்கிட்டு மாவை எடுத்து நிரவி ஊற்றிக்கலாம். எல்லா பவுல்லையுமே ஃபில்லிங் வெளியே தெரியாத அளவுக்கு இது மாதிரி ஊற்றி நிரவி விட்டுடுங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் லைட்டாக தூவிக்கலாம். இதே நீங்கள் நட்ஸு கூடும் பொடியாக கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். இப்போ அப்படியே கடாயை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 10-12 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கங்க. இப்போ 12 நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு இது மாதிரி டூத் பிக் இருந்ததுன்னா நடுவில் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும், ஒட்டவே இல்லை. இப்போ பவுல் எல்லாத்தையும் இறக்கி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது லைட்டாக ஆறினதும் இதை அப்படியே பவுல்லேருந்து எடுத்திங்கனாலே ஈஸியாக எடுக்க வரும். இது மாதிரி சுத்தீரும் எடுத்து விடுங்க. பாருங்கள், பவுலில் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக எடுக்க வருது. திருப்பி அப்படியே லைட்டாக தட்டுங்க. சூப்பரான கப் கேக் ரெடி ஆகிடுது. உள்ளே வச்ச நட்ஸ் ஃபில்லிங்கோட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு பசியோடு வர்ற பசங்களுக்கு இது மாதிரி
ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.